வணக்கம் ஹோம் மேக்கர்ஸ். கழுத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 75 ஆண்டு பிறந்த விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கிளைக்கழகங்களிலிருந்து அதே போன்று மாநகர் வரை, அதாவது நகர பேரூராட்சி நகராட்சி போன்ற பகுதியில் அத்தனையுமே அம்மாவுடைய 75 ஆண்டு பிறந்த நிலத்தை சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு தலைவருக்கும் வருடந்தோறும் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது கிடையாது. ஆனால் பொன்மனச்சமல் புரட்சி தலைவர், அதே போன்று இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு பிறந்தநாள் விழா பிறந்தநாள் அன்று மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் என்ற அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் தங்களது சொந்த செலவில் அறுசுவை உணவு அளித்து, அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பாடப்புத்தகம் அளித்து, ஏழை எளிய மக்கள் எல்லோருக்குமே எல்லாம் செய்கின்ற வகையில் நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலும் அம்மாவுடைய வழியிலும் மக்கள் நலனை முழுமையான அளவிற்கு ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு ஓடோடி சென்று உதவி செய்கின்ற ஒரு இயக்கம் என்பதை இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் விழாவின் போது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சகோதரர்கள் ஏற்பாடு செய்து, ராயபுரம் இன்றைக்கு பகுதி கழகத்தின் சார்பில், அதே போன்று பட்டக்கழகத்தின் சார்பிலும் இன்றைக்கு அறுசுவை வழங்கும் நிகழ்ச்சி பல இடங்களில் இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. சார், சென்னையில் வந்து அண்மை காலமாக இந்த ஒரு விதமான வைரஸ் தொற்று நோய் தொற்று பரவி வருது. இது காரணம் வந்து கொசுக்கள்னுடைய உற்பத்தி தான் அதிகம், பெருக்க அதிகம்னு சொல்கிறாங்க. 50% அதிகமானவர் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏவால் பாதிக்கப்படுறான்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்லைங்க, இப்போது தும்பை விட்டு வாழை பிடிக்கக்கூடாது, தும்பை விட்டு வாழை பிடிக்கக்கூடாது. ஆனால் இந்த விடியாத அரசு எதுவுமே வந்து ஒரு வருமுன் காக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பான்மையில் எந்த நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. எப்போதுமே வந்த பின்னாடி தான் வந்து ஏதோ நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. ஆனால் இன்றைக்கி என்ன, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் சென்னையில் மோசமாக இருக்குது. ஒவ்வொரு மருத்துவமனையில் பார்த்தா கூட்டம் அலைமோதுது. அதாவது அந்த H3N2 வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ், இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொசுக்களால் வந்து இந்த வைரஸ் வந்து உற்பத்தி ஆகி அதன் மூலம் வந்து மருத்துவர் சொல்கிற விஷயம் இது, அதன் மூலம் வந்து வேகமாக பரவக்கூடியது. அப்படி இருக்கும்போது முதல்ல ஏன் இந்த சென்னை மாநகராட்சி தூங்கிட்டு இருந்தது? சென்னை மாநகராட்சி வருமுன் காக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்த பின்பு நம் நடவடிக்கை எடுப்பதை விட கொசுக்களை முதல்ல வந்து நம்ம வந்து எந்த இடங்களில் உற்பத்தி ஆகுதோ அதெல்லாம் வந்து அடையாளம் கண்டு அதை அழிப்பதன் மூலமாக இந்த வைரஸ் காய்ச்சல் வந்து மேலும் பரவாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னாச்சு, இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருமிட்டுருக்கிறான், தும்பிட்டுருக்கிறான், சளி. அதுவும் பார்த்தீங்கன்னா பொதுவாக இருமல்லாம் வந்தால் 3-4 நாள் சரியாயிடும். அது இந்த விடியாத ஆட்சியில் இருமல் வந்தால் 10 நாள் ஆகி கூட சரியாக மாட்டேங்குது. இன்றைக்கி அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து கடுமையான அளவுக்கு வந்து இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சலில் இன்றைக்கு சென்னை மாநகரம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மக்கள் வந்து ஒரு பரிதவிக்கின்ற ஒரு நிலைமை. தூங்காமல் இந்த அரசு, தூங்கிக்கிட்டு அரசு தூங்காமல் இனிமேலாவது விழித்திருந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சலை அறவே ஒழிக்கிறது வேண்டிய நடவடிக்கையும், அதே போன்று மருத்துவமனைகளில் போதிய அளவுக்கு வந்து மருந்துகள்லேருந்து எந்தவித தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்தால் அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் வெறும் விளம்பரம் மட்டும் பண்ணுவாங்க. ஆனால் இருமுறை இரும்பிட்டு தான் இருக்கான், தும்புறம் தும்பிட்டு தான் இருக்கான், சளி பிடிச்சி அவன் வந்து காய்ச்சல் அவதிப்பட்டு தான் இருக்கான். எனவே இனிமேலாவது விழித்திருந்து கொசுக்களை வந்து ஆரம்ப நிலையை ஒழிக்கிறதுக்கு வேண்டிய அந்த நடவடிக்கை மாநகராட்சி எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து மருந்து மாத்திர தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு முழுமையான அளவுக்கு சுகாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. தமிழக அரசு அவருடைய செயல்பாடுகள் படிக்கு பீகார்ல இருந்து அவங்களுடைய குழு வந்திருக்கு. தொடர்ச்சியாக இன்னும் அந்த ஒரு பதச்சமான சூழல் வந்து நிலவிட்டுதான் இருக்கு. எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கை கொடுத்ததற்காக. இல்லை, இப்போ ஒரு பொதுவாகவே ஒரு பாதுகாப்பு என்பது ஒரு அரசு உறுதிப்படுத்தணும். அது வந்து யாராக இருந்தாலும் சரி, அதாவது இந்தியான்றது ஒரு சுதந்திரமாக ஜனநாயக ரீதியில் எங்கே வேணால் யாரும் பண்ணலாம்.
நம்ம தமிழர் பல்வேறு மாநிலங்கள் இருக்காங்க, அதே போல் பல மாநிலத்தில் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து தொண்டர்தொட்டு நடக்கிற விஷயம். ஆனால் பொதுவாகவே வந்து வதந்திகள் வந்து யாராக இருந்தால் பரப்புறதுன்றது தப்பு. எனவே வதந்திகள் பரப்புறது மீது வந்து கடுமையான நடவடிக்கை பொறுத்தவரை அரசு எடுக்கணும், அதில் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். அதாவது வந்து ஒரு அந்த மாநிலத்திலேருந்து ஒரு குழு வந்திருக்குன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முழுமையான அளவுக்கு வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியதாக அவங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த வகையில் வந்து ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசினுடைய நடவடிக்கை இருந்தால் அது நல்ல விஷயம். ஏன்னா வந்து பொதுவாகவே ஒரு அச்சம் தர சூழ்நிலை எந்த ஒரு குடிமகனுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து வர நிலைமையிலும் ஒரு அரசு உருவாக்கக்கூடாது. எனவே முழுமையான அளவுக்கு வந்து வதந்திகளை வந்து பரப்புகள் மீது நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எல்லோருக்கும் வந்து பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் 30 அமைச்சர்கள் வந்து இந்த தொகுதி மக்களுடைய குறைகளை கேட்கறது தான் வந்திருந்தாங்க, பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு ஈவிகேசியில் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, அந்த 30 அமைச்சர்கள் வந்து ஏன் ராயபுரத்துக்கு வரல? ராயபுரத்தில் வந்து சேரும் சகதியுமா, குடிக்க தண்ணி கிடையாது. இப்போ அவ்வளோ தூரம் எல்லாமே இன்றைக்கி வந்து பண்ணி வச்சோம். இன்றைக்கி 25 வருஷம் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து குடி தண்ணீர் எந்த பிரச்சனை இல்லை, மின்சார பிரச்சனை இல்லை, கழிவுநீர் பிரச்சனை இல்லை, அதே போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுது. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும். நம்ம ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தா கூட நம்ம ஆட்சியில் அதை வந்து ஆண்டுதோறும் என்ன பண்ணோம், அதை வந்து பராமரிக்கணும். அதை பராமரிக்கலாம், என்ன ஆகும், எல்லாமே பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அளவில் இன்றைக்கி வந்து ஒரு அம்மாவுடைய அரசில் நல்லா வந்து எல்லாமே திட்டங்கள் வந்து செயலாற்றிருக்க நிலையில், திட்டங்கள் நிறைவேற்றிருக்க நிலையில் அதை வந்து மெயின்டைன் பண்ணாலே போதும். அதை மெயின்டைன் பண்ணுறது கூட ஒரு திராணியற்ற ஒரு அரசு தான் இந்த வந்து ஆளும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். எனவே ஏன் வந்து இப்போ 30 அமைச்சர்கள் இங்கே வாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் ஆட்சியில் வந்து நல்லா செஞ்சுட்டு போனதெல்லாம் இனி மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது, அதெல்லாம் பண்ணுங்கள். அதேமாதிரி 234 தொகுதிக்கு போங்க. ஈரோடு கிழக்குக்கு மட்டும் நான் 30 அமைச்சர்கள் அது அப்போ வந்து 30 அமைச்சர்கள் போயிட்டு 11 கட்சி கூட்டணி வச்சு 300-400 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து அண்டா குண்டா செம்பு அப்புறம் வந்து இது குக்கரு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து கொடுத்து 10 பாத்திரம் தேய்ச்சி விட்டு ஒருத்தன் ஜட்டியே துவச்சி கொடுக்குறான். ஒருத்தன் ஜட்டியை புளிஞ்சி அவன் வந்து காய்ச்சி வச்சு இதை கொடுத்துட்டு ஒரு அந்த இது நோட்டீஸை கொடுக்குறான். அந்த மாதிரி ஓட்டு போடுங்க அவங்க கட்சிக்கு சொல்லிட்டு ஒருத்தன் அயன் பண்ணி கொடுக்குறது கூட பரவாயில்ல. ஆனால் ஜட்டி துவச்சி கொடுக்குற அளவுக்கு இப்படி கேவலமாயிட்டாங்கன்றது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி வந்து ஒரு கீழே இவ்வளோ இறங்கி போயிருக்காங்கன்னா அவ்வளோ பயம். அண்ணா திமுகனா அவ்வளோ பயம். அந்த பயம் இன்றைக்கி வந்து ஈரோடு கிழக்கில் இருக்கு. அதான் நான் சொன்னேன், எங்களை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு வெற்றியில் தோல்வி, எங்களை பொறுத்தவரை தோல்வியில் ஒரு வெற்றி. 40 வந்து அதிகார துஷ்பிரயோகம், பண செலவு, அதே போன்று எல்லா விதமான அளவுக்கு வந்து 30 அமைச்சர்களை இறக்கி விட்டு ஆடு மாடுகளை போல் பட்டியலெல்லாம் அடைச்சி வச்சு புது ஃபார்முலா, பட்டி ஃபார்முலா, அதாவது ஈரோடு கிழக்கு பட்டி ஃபார்முலா, அந்த பட்டி ஃபார்முலா வந்து தான் இனிமேல் வந்து இவங்க வந்து கடைபிடிப்பாங்க போல இருக்குது. அதனால் இப்படியெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஜீரோ வாய்ப்புச்சு, எந்த நடவடிக்கை எடுக்கலை. அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி இவ்வளோ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு 45,000 ஓட்டு நாங்கள் வாங்குறேன்னா இது எங்களை பொறுத்தவரை ஒரு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி தான் நான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி பணம் கொடுத்து அதிகார துஷ்பிரயோகத்தை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம்னா எங்களை பொறுத்த வெற்றி, அவங்கள பொறுத்த வந்து ஒரு வெற்றியில் தோல்வி தான். சார், எம்டிசியில் வந்து 1000 பிரைவேட் பஸ் வந்து வாங்க போகிறதுக்கு அறிக்கை விட்டுருக்குறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க சார்? போக்குவரத்துறை சார்பில் 1000 பேருந்துகளை வந்து பிரைவேட் கிட்டேருந்து வாங்க போகிறாங்க, சென்னை கார்பரேஷனில் மட்டும். அதாவதுங்க, இப்போது இந்த விடியாத அரசு பொறுத்தவரையில் பொறுப்பேற்ற பிறகு ஊழல் செய்ததில் ரூம் போட்டு சிந்திக்கிறதுல உலகத்திலேயே வந்து திமுக மாதிரி வந்து ஒரு கட்சி இருக்காது. அதாவது ஊழலுக்காகவே வந்து கலைக்கப்பட்ட ஆட்சி உலகத்திலேயேனா அது இந்த திமுக அரசாங்கம் தான். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணாவுக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு வந்த உடனே ஊழல் வந்து இவங்க அப்பா காலத்தில் தான் அரங்கேறிச்சு, அது அப்படியே வந்து வாரிசு வந்து அந்த தொடருது. அதனால் அந்த வகையில் இப்போது எவ்வளோ அரசு நிறுவனங்கள் இருக்குது, அரசு நிறுவனங்கள் மூலமாக வந்து ஒரு கொள்முதல் பண்ணால் அது வந்து ஒரு தரமாகவும் இருக்கும்,
அதே நேரத்தில் வந்து ஒரு நியாயமான விலையில் வாங்கலாம், அரசு கருவூலத்துக்கு வந்து ஒரு விரயம் ஆகாது செலவு. ஆனால் இப்போது அரசு மூலமாக கொள்முதல் பண்ணாமல் தனியார் மூலமாக கொள்முதல் பண்ணுறது மூலமாக அது ஊழலுக்கு தான் வழிவகுக்கு நிச்சயமாக. அதனால் வேண்டியவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, வேண்டியவங்களுக்கு வந்து டெண்டர் கொடுப்பாங்க, அதில் வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் நடக்க போகுது. அதனால் வந்து ஏற்கனவே வந்து எம்ப்ளாய்மெண்ட்லேயே வந்து ஒவ்வொரு வருஷம் 500,000 பேர் நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம், வருஷத்துக்கு 100,000 பேர்னு. இப்போ எவ்வளோ பேர் இந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ரெக்ரூட் பண்ணியிருக்கு சொல்லுங்கள், ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கா? அவ்வளோ வேகன்சி இருக்குது. நாங்கள் வந்து 300,000 பேர் பண்ணோம், ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கல. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்காமலேயே 300,000 பேர் பண்ண சூழ்நிலை. தேர்தல் வாக்கு ஒவ்வொரு வருஷம் 100,000 பண்ணி 100,000 பேர் ரெக்ரூட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 2,000-3,000 பேர் இப்போ அந்த அந்த குரூப் 2 எக்ஸாமு எவ்வளோ குளறுபடிங்க. அதாவது வந்து ஒரு ஒரு இந்த ஒரு 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 நிர்வாக திறமை இல்லாத ஒரு லாக் இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கி வந்து ஆண்டுட்டுருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு எக்ஸாமு கூட ஒழுங்காக நடத்த முடியல. இதே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மினிஸ்டர் நான் இருந்தேன், 5 வருஷத்தில் எந்த பிரச்சனையாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்ததா சொல்லுங்கள்? ஒரே பிரச்சனை வந்து குரூப் 4 எழுதும்போது ஏதோ ஒரு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தது, உடனே வானத்துக்கு பூமிக்கு கத்துனாங்க, சிபிஐக்கு இரு வேணும், இது வந்து இது அமைச்சர் சைன் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து அதை ரத்து பண்ணுன்ட்டுன்னு. இன்றைக்கி 12,000 பேர் இன்றைக்கி குரூப் 4 எக்ஸாம் எழுதினவங்க பாஸ் பண்ணவங்க இன்றைக்கி எல்லாம் டைப்பிஸ்டாகவும் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 12,000 பேர் எழுதி இவங்க ஒரு சென்டரில் எங்கேயோ பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்காக ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணோம்னா ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க கதி என்ன வருது சொல்லுங்கள்? அதனால் நாங்கள் உறுதியாக இருந்துட்டோம். அது யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர்வமாக அவங்கள வந்து சிறையில் அடைத்து வழக்கு போட்டு எல்லா விதமான அளவுக்கு நடவடிக்கை எடுத்தோம். அதை ஆனால் வந்து 4 மாதத்துலேயே வந்து அந்த ரிசல்ட்டை வெளியிட்டோம். ஆனால் குரூப் 4 எக்ஸாம் வந்து பப்ளிக் சர்வீஸ் கால்ஃபர்ட் பண்ணி இன்னி வரல வந்து அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளியில் இவ்வளோ மாதமாகுது. இப்போது மார்ச் நடந்தது போன மாதம், மார்ச்சில் போன வருஷம், ஆனால் இதுவரையில் வரல. அதே போல் குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகிறாங்க ஆஸ்பிரன்ஸு, அதாவது இது இவங்க டிஎன்பிசி எழுதுவாங்க, போனாக்கா வந்து எப்போ இன்னும் எனக்கு நம்பர் வந்து ஹால் டிக்கெட்டில் ஒன்று இருக்கும், ஆனால் எனக்கு வந்து வந்து கேள்வித்தாள் இருக்கு இல்லையா, ஆன்சர் ஷீட்டோ கேள்வித்தாளோ அதில் பார்த்தீங்கன்னா வேறு நம்பர் இருக்கும். எப்படிப்பட்ட குளர் இருக்கீங்க, உடனே என்ன பண்ணுறாங்க, அதை கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும். அதில் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஒருத்தர் அதை வாங்கி அவர் பார்க்குறாரு, அவர் நான் சரி இதில் வந்து தவறு இருந்ததுன்னா அதை அடிச்சுட்டு மேலே எழுதுறாரு, திருப்பி அதை வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரத்துன்றாங்க. எப்படிப்பட்ட வந்து ஒரு குளறுபடியாகி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு எக்ஸாம் கூட அது பள்ளிக்கல்வித்துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பல குளறுபடிகள் வந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது எந்த அளவுக்கு இருந்தது பல பத்திரிகைகளில் வந்தது. அதே போல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயும் இப்படி வந்து ஒரு 5 வருடம் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான முறையில் எந்த பிரச்சனை இல்லாமல் தேர்வு நடத்துறதுக்கு சூழ்நிலை, இவங்க வந்து இன்றைக்கி ஆட்சி பொறுப்பேற்று அது எக்ஸாமை கூட நடத்த முடியலைன்னா ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு மோசமான நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டிருக்குறதா இன்றைக்கி வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. சார், இந்த புலம்பொழி தொழிலாளர்களுடைய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தேவைப்படுதா? இப்போ அது நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருக்குது. அதிமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன, அதில் கணக்கெடுப்பு தேவையா இல்லை? இப்போது அகில இந்திய ரீதியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்பது முக்கியம், ஒரு புள்ளிவரம் என்பது முக்கியம். எனவே புள்ளிவரங்கள் வந்து எடுப்பதில் வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதனுடைய கடமை, அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து அதை அவங்கள புள்ளிவரங்கள் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாதுகாப்பையும் வந்து நம்ம வந்து முழுமையாக வந்து உறுதிப்படுத்தணும். அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அதனால் வந்து புள்ளிவரம் வந்து எடுக்கலைன்னா யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எம்பிளாஸ்மெண்ட் வரக்கூடாது. எந்த அரசாங்கத்தாலும் சரி இல்லையா, முதல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம இங்கேருந்து தமிழர்கள் வந்து வெளி மாநிலத்துக்கு போனால் கூட அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கா அந்த ஸ்டேட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் நம்ம ஸ்டேட்லேயும் அது வந்து இருக்கணும். அது நம்ம பராமரிச்சோமா சார், பராமரிச்சோமா இல்லை? பொதுவாகவே அது வந்து ஒரு ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம் தான். அது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே ஆன்கோயிங் தான் அது. அது எந்த அரசு வந்தாலும் சரி, புரியுதுங்களா, பொதுவாக யார் வந்து வெளி மாநிலத்துக்கு வந்தாலும் சரி அவங்க லோக்கல் ஸ்டேஷனில் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணோம், அவங்க எங்கே தங்கியிருக்கான்னு ரிப்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான அந்த விவரங்கள்லாம் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து எல்லா காலத்துலேயும் வந்து அது கொடுக்கப்பட்டது தான். அதனால் வந்து இது வந்து எல்லோரோட நலன் கருதி தான் அது. அதனால் அதே வந்து ஒரு புலன்பெயர்ந்தவர்களாலும் சரி உள்ளூர்காரங்களாலும் சரி
சட்டத்தை கையில் எடுத்தால் யாரும் தான் தப்பு தப்பு தான். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டம் வந்து சட்டம் அதனுடைய கடமை செய்யும். இவ்வளோ கருத்து மோதல்கள் வருது. திருப்பூர்லேயே வந்து நிறைய பேர் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி ஸோ அதை முறைப்படுத்தணுன்றதுல வந்து தவறா சரியா அது மட்டும் தான். எதுங்க அவங்களுடைய கணக்கெடுப்பு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் அவங்க இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இல்லை அப்படிலாம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து கொண்டு வரலாமான்னு இல்லை கான்ஸ்டியூஷனில் வந்து அந்த மாதிரி ஒன்றும் ப்ரொவிஷன் இல்லை. அதனால் வந்து ஒரு மாநிலத்தில் இவ்வளோ பேர் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு க்ரைட்டீரியன்றதுலாம் கிடையாது அது. அதனால் வந்து பொதுவாக வந்து அவங்க ஒரு தொழில் நிமித்தமாக இப்போ நம்ம நாங்களும் வந்து ஒரு தொழில் நிமித்தமாக பாம்பே போகிறேன் இல்லை ஒரு டெல்லி போகிறேன் டெல்லி போய் தொழில் முடிச்சுனா திரும்பி வந்து என்னுடைய தமிழ்நாட்டுக்கு தான் நான் வருவேன் நான் புரியுதுங்களா நான் அங்கேயே செட்டில் ஆகிட போகிறது இல்லையா. அதனால் செட்டில் ஆகிறவங்க ஒரு பக்கம் புலம்பெயர்ந்து வந்து இங்கே வந்து தொழில் ரீதியாக வந்து தொழில் செஞ்சுட்டு அவங்க மாநிலத்துக்கு போகிறது ஒரு பக்கம். ஸோ இந்த வகையில் பார்த்தா எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் வந்து எல்லா அரசுமே எடுக்கிற விஷயந்தான் அது. அது வந்து இவங்க மட்டும் இல்லை எல்லாருமே தான் எடுத்துருவோம். சார் குடிசை மாற்று வீடு மாற்றுவாரி வீடுகளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் என்ற ஒரு தொகுப்பு தொகை வந்து இப்போ வந்து 5 லட்சம் ரூபாய் திமுக அரசு கேட்குறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏற்கனவே 1.5 லட்சம் ரூபாயில் வீடு வாங்கினவங்களும் இப்போ மேலும் 3 லட்சம் ரூபாய் கட்டணும்னு நிர்பந்திக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். அதாவதுங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் சொல்லிட்டு பேரஞ்சர் அண்ணா அவர்களுடைய இந்த கூட்டின்படி குடிசை மாற்றிய வாரிய வீடுகள் பொதுவாக வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு அந்த குடிசைகள் அகற்றி மாற்று ஏற்பாடாக வந்து அடுக்குமாடி வீடு குடியிருப்புகள் வந்து எப்போதுமே நம்ம வந்து அதை வந்து எல்லா அரசுகளையும் கொடுத்தது வழக்கம். எங்களுடைய இது புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய அரசில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் வந்து அடுக்குமாடி வீடு குடியிருப்புகள் கட்டப்பட்டது. அந்த அடுக்குமாடி வீடு குடியிருப்புகள் கட்டப்பட்ட போது அவங்க என்ன சொன்னால் நம்ம வந்து ஒரு ஹையர் பர்ச்சேஸ் ஸ்கீமு அதாவது வந்து நீங்கள் வந்து முன் பணம் கட்டிட்டு மாதம் மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அது சொந்தமாயிடும். அது மாதிரி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே வந்து 1.5 லட்சம் ரூபா வாங்கிட்டாச்சு. அந்த 1.5 லட்சம் ரூபா வாங்கிட்டு அதோட என்ன பண்ணோம் மாதம் மாதம் நீங்கள் கட்டினா அவங்க ஏதோ வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பாங்க அன்றாடம் வந்து பிழைப்பு வந்து நடத்தி வருமானம் ஈட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு எடுத்தோடனே நீ 3.5 லட்சம் ரூபா கட்டுனா எப்படி கட்டுவாங்க அதை. இன்றைக்கி எல்லாருக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்கு இந்த கவர்மெண்ட்டு இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு நோட்டீஸ் என்ன அமைச்சிருக்காங்க 3.5 லட்சம் ரூபா கட்டணும் நீங்கள் கட்டலைன்னா உங்களை வந்து கொடுத்தன இது குடியிருப்பு வந்து நாங்கள் காலி செய்யணும். அது எந்த வகையில் வந்து அது நியாயம் அது ஒரு சட்டப்படியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு ஏழை எளிய மக்களை வந்து வஞ்சிக்கின்ற வகையில் தானே இந்த அரசனுடைய செயல்பாடு இருக்குது. எனவே வந்து அதை ரீகன்சிடர் பண்ணி குடிசை மாற்று வாரியம் அவங்க வந்து மாதம் மாதம் வந்து ஒரு தொகை கட்டி அது முழுமையாக வந்து அவங்க அடையும் போது அவங்க சொந்தமாக்கி கொடுங்க. இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இப்போ இன்றைக்கி காத்பேடா அந்த பழைய வண்ணாரப்பட்டியில் வட்டம் என்ன 53 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 கணக்கான குடியிருப்பு எங்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டினோம் அடிகள் நாட்டினோம். அது நான் அடிகள் நாட்டினேன் நான் அடிகள் நாட்டின என் பேர் இருந்து அந்த கல்வெட்டெல்லாம் தூக்கி போட்டாங்க. கல்வெட்டை தூக்கி போட்டால் மக்கள் மனதிலிருந்து நீங்கள் அழிச்சிட முடியுமா? நீங்கள் கட்டினது அண்ணா திமுக தான் தெரியும் அரசு கட்டினது நாங்கள் தான் தெரியும். கல்வெட்டெல்லாம் உடச்சி போட்டாங்க. கல்வெட்டை வந்து உடச்சி போட்டால் ஆட்சி மாற்றம் வரும் இல்லையா? அப்போ உங்கள் கல்வெட்டை பற்றி யோசிக்கணும் இல்லையா? அதையும் யோசிக்கணும் நீங்கள் புரியுதுங்களா? அதையும் யோசிக்கணும். அது எதிர்க்கு பூரா நாங்கள் செய்கிற ஆள் கிடையாது ஆனாலும் சொல்லி வைக்கிறேன் நான் அதை புரியுதுங்களா? காலம் எப்படியோ ஓடிடாது. இது இந்த மாதிரி ஒரு 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 பகுத்து ஒரு ஒரு அறிவு இல்லாமல் அதே போன்று ஒரு ஒரு மூர்க்கத்தனமாக போயிட்டு கல்வெட்டு இருக்க 5 கல்வெட்டு தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. போய் பாருங்கள் நீங்கள் காத்பேடாவில் மூலக்குத்தத்தில் அடுக்குமாடி விட்டு கம்பீரமாக நிற்கிறது. அது கிட்டத்தட்ட கட்டி 2.5 வருஷம் அது இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து திறக்காமல் இன்றைக்கி ஏழை எளிய மக்களை வஞ்சித்துட்ருக்காங்க. கேட்டால் நீ 5 லட்சம் கட்டினா 5 லட்சம் அவங்கக்கிட்ட எங்கே இருக்கும்? ஆ ஏழை எளிய மக்களுக்கு கையில் 5 லட்சம் ரொக்கமாக இருக்குமா அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு எங்கே 5 லட்சம் 5 லட்சம் கட்டினா தான் உங்களுக்கு அலாட்மெண்ட்னா அப்படியே கிடக்குது அப்படியே. இப்போது அப்போ வந்து குடிசை மாட்டு வரையும் இந்த கட்டின வீடு வந்து இப்போ வந்து அப்படியே மெயின்டைன் இல்லாமல் அப்படியே பாலாக போயிட்டு இருக்கு. அதே போல் இன்றைக்கி வந்து குடிசை மாட்டு வரத்துக்கு வருமானம் போச்சு. இன்றைக்கி ஏழை எளிய மக்களும் வந்து குடியிருப்பு வந்து மழைக்காலங்களில் கஷ்டப்படுறாங்க. அவங்க போய் அடுக்குமாடி வீடு போகாமல் இருக்குது. யார் காரணம் இந்த நிலைமை இன்றைக்கி? அதனால் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு மாத தவணை அடிப்படையில் வாங்கி அவங்களுக்கு வந்து ஒரு அலாட்மெண்ட் கொடுக்குறது ஒரு நியாயமான விஷயம் அது. அதே போல் வந்து இன்றைக்கி மீனவர் பகுதி நான் இருக்கிறது இப்போ நம்முடைய மீனவர் பகுதி இது ஏறக்குறைய இப்போ இந்த புயல் வந்து பல மாதம் ஆச்சு. அன்றைக்கி முதலமைச்சர் வந்து நேராக வந்தார் அங்கே காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துக்கு எல்லாம் கணக்கெடுங்க எல்லாம் உடனே நான் வந்து செக் கொடுத்துறேன்னாரு. பல மாதம் ஆச்சு இன்னும் போட்டுக்கு பெரிய போட்டு கொடுக்கணும் முழுகின போட்டு கொடுக்கணும் பகுதி சேதமடைஞ்ச போட்டு கொடுக்கணும்
கண்ணாடியில் கட்டுமரம் முழுசாக சேதமடைஞ்சதுக்கு கொடுக்கல, பகுதி சேதமடைஞ்சதுக்கு கொடுக்கல, வலைக்கு கொடுக்கல, ஒரு பைசா கொடுக்கல. இன்றைக்கி எப்படி எல்லாம் பட்ட நாமும் இப்படி போட்டு மீனவர்களை ஏமாற்றிட்டுருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் இன்றைக்கி வந்து ஒரு ஷோ பாலிட்டிக்ஸாக நடக்குது. இன்றைக்கி ஒரு ஷோ பாலிட்டிக்ஸாக நடக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கி. ஓகே, போய் கட்டிட்டீங்க, நீங்கள் எந்த அப்ரூவில் வாங்கலை, அதுதான் காலதாமதத்துக்கு காரணம்னு தற்போதைய ராயபுரம் சட்டமன்றம் குற்றச்சாட்டு. ஏங்க, இப்போது அதெல்லாம் வந்து அப்ரூவல்லாம் வாங்கி எல்லாம் முடிஞ்ச கதை. அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து அவரை பொறுத்தவரை வந்து அரண்மனையில் வாழ்கிறவர், அவர் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறவர். இன்றைக்கி ராயபுரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தினா 100 கோடிக்கு மேலே கட்டியிருக்காரு அந்த வீடு. அதுக்கு அப்ரூவல் இருக்கா முதல்ல? அதை முதல்ல கேளுங்க. நீங்கள் 100 கோடி ரூபாயில் ராயபுரத்தில் வீடு கட்டியிருக்கீங்களே, உழைச்சி சம்பாதிச்சிங்களா நீங்கள்? அந்த வீடை வந்து அப்ரூவல் இருக்கான்னு கேளுங்க. நீங்கள் எல்லா அப்ரூவல் வாங்கி கட்டி எல்லாம் முடித்தாச்சு. ட்ரைனேஜும் எலக்ட்ரிசிட்டியும் கனெக்ஷன் கொடுத்தோம்னா அவங்க போய் குடியேற போகிறாங்க. அதை கொடுக்குறதுக்கு வக்கு இல்லை. நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மிதந்துட்டுருக்கிற ஒரு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி பெற்றிருப்பு தான் இன்றைக்கி வந்து மிகவும் வேதனைக்கும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஓகே.